தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் இயல் 18 இறை வாக்கியங்கள் 1-9 முடிய. இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலன்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவரிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கெதரோன் நீரோடை கடந்ததும் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. இத்தோட்டத்திற்கு இயேசு தம் சீடர்களோடு அடிக்கடி சென்று ஜெபம் செய்கின்ற வழக்கம் உண்டு. யூதாசுக்கும் அந்த இடம் மிக நன்றாகவே தெரிந்த ஒரு இடம். அந்த இடத்தில் அவர்கள் சென்று ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இயேசு யூதாசால் காட்டி கொடுக்கப்படுகிறார். இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, யூதாசு காட்டி கொடுத்துதான் இயேசு கைது செய்யப்பட்டார் என்று நாம் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. மாறாக இயேசு தானாகவே முன்வந்தார் என்பதுதான் முக்கியமானது. அதற்கு முன்னாடி இன்னும் ஒன்று நம்ம சிந்திக்கணும். யூதாசு இயேசுவோடு 3 காலம் உடன் இருந்தவன். அவருடைய போதனையை கேட்டவன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டவன். கூடவே இருந்து ஒருத்தன் துரோகம் செய்கிறான் அப்படின்னா அதை விட மோசமான துரோகம் வேற இருக்க முடியாது. இது பெரிய துரோகம், யாரும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு துரோகம். அந்த துரோகத்தை தான் யூதாசு செய்கிறான். அதோடு மட்டுமல்ல, அவன் வெலை பேசுறான் இயேசுவை. நான் யாரை முத்தமிடுகிறோனோ அவரை தான் நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 30 காசுக்காக வெலை பேசுகிறான். இங்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறான் இயேசுவுக்கு, நான் முத்தமிடுகின்றவர் தான் இயேசு. ஆயர் ஃபுல் டென்ஷன் மிக அழகாக சொல்வார் இந்த முத்தத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது. தீக்காய கொப்பளம் எப்படி வலிக்குமோ அதுபோல இயேசுவுக்கு யூதாஸ் கொடுத்த முத்தம் இருந்திருக்கும் என்று சொல்வார். அப்ப அந்த அளவுக்கு யூதாசனுடைய முத்தம் அருவறுப்பான முத்தமாக அல்லது வலியை கொடுக்கின்ற முத்தமாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். அப்போ யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார். இயேசுவும் கைது செய்யப்படுகிறார். இங்க எல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல சொன்னது போல யூதாசு காட்டி கொடுத்ததனால் இயேசு கைது செய்யப்படவில்லை, மாறாக இயேசு தானாகவே முன்வந்தார், ஆகவே தான் கைது செய்யப்படுகிறார். அப்போ சாவின் பிடியிலிருந்து லாசரை உயிர்த்து விட்ட பிறகு அவர் தானாகவே சாவை நோக்கி பயணம் செய்கிறார். இப்போ வாருங்கள், நாம் எருசலேம் போவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அவர் சாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் என்று பார்க்கலாம். எல்லாம் கவனிச்சு பாருங்களேன். இங்க படைப்பிரிவினர்களோடும் தலைமை குருக்கள் பரிசேயர் அனுப்பிய காவலர்களோடும் கூட்டிக் கொண்டு விளக்குகளோடும் பந்தங்களோடும் செல்கிறார்கள்.
அந்த நிகழ்வை பற்றி வரையறுக்கும் வரையறை செய்கிற பொழுது இவ்வாறு சொல்கிறாங்க, அது பௌர்ணமி நேரம், ஃபுல் மூன், மிக பிரகாசமாக ஒளி வீசிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு போகும்பொழுது நிச்சயமாக இயேசுவை அவர்களுக்கு தெரிந்திருக்க முடியும். ஆனால் இவர்கள் பந்தங்களோடும் விளக்குகளோடும் போகிறார்கள் என்றால் அப்போ இயேசுவை அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் ஒளியாகிய கிறிஸ்து தானே முன் வருவதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, சாவை தானே முன் சென்று ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியை யோவான் மிக அழகாக சித்தரிப்பார். எப்படி தானே முன் வராரு அப்படின்னா, நடக்கப் போவதை அறிந்த இயேசு தானாக முன் வந்து யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்வார். நான் தான் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பின்வாங்கினார்கள் என நிகழ்வு நம்ம வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு எந்த அளவுக்கு நம்மளை அன்பு செய்திருந்தால் தீக்காயம் போல வலியை கொடுக்கக்கூடிய முத்தத்தையும் வாங்கிக் கொண்டு துரோகம் செய்தையும் ஏற்றுக்கொண்டு தன்னையே தாரை வார்க்க அவராகவே முன் வருகிறார். ஏன் உங்களையும் என்னையும் அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்ம எதுவும் நம்மை பிரிக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இன்னொன்று முக்கியமாக கவனிக்கலாம், அந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இயேசு தனியாக செல்வார். அப்போ சொல்வார், படைவீரர்களை பார்த்து சொல்வார், நீங்கள் தேடி வந்தது என்னை தான் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்வார். அப்படின்னா அண்ணா, துன்பப்பட வேண்டியது நான் மட்டும்தான், இவர்கள் அல்ல. இவர்கள் ஒரு நாள் எனக்காக துன்பப்படுவார்கள் என்பது இயேசு அறிந்திருப்பார், அது வேறு விஷயம். ஆனால் இந்த நேரத்தில் துன்பப்பட வேண்டியது நான் தான். காரணம் அதுக்கு ஒரு பின்னணிக்கு நம்ம போகணும்னா அப்படின்னா, லேவியர் புத்தகத்தில் 16:17 வசனத்தில் வாசிக்கலாம். ஒரு தலைமைக்கு ஒரு பலி ஒப்பு கொடுக்க போகிறார்கள், அவர் தனியாகத்தான் போகணும். அதே மாதிரி இந்த மனுக்குலம் மீட்கப்பட வேண்டுமானால், இந்த மனுக்குலம் வாழ்வு பெற வேண்டுமானால், இந்த மனுக்குலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து தனியாக தன்னையே தாரை வார்க்கிறார், தனியாக தன்னையே பலி ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் கடவுள் இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்ட தனியாத தாகம் அல்லது அளவிட முடியாத அன்பு என்று பார்க்கலாம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் வலியையும் தாங்கிக் கொண்டு தானாக முன்வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுக்க வந்தார். அந்த கிறிஸ்துவுக்காக நாம் எதை இழக்கப் போகிறோம், நாம் எதை கொடுக்க போகிறோம்? அந்த தவக்காலத்தில் நாம் எண்ணி பார்ப்போம், என்னைக்காக, என்னை மீட்பதற்காக, என் குற்றங்களிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக, என் பாவங்களிலிருந்து என்னை மீட்டுக்கொள்வதற்காக உயிரை கொடுத்த இயேசுவுக்கு நான் எதை கொடுக்க போகிறேன்? சிந்திப்போம், ஜெபிப்போமா. அன்பு தகப்பனை இறைவா, நாங்கள் வாழ்வு பெற நீர் உம்மையே தானாகவே முன்வந்து தாரை வார்த்தீர். அதுபோல நாங்கள் பிறர் வாழ எங்களையே பிறருக்காக தாரை வார்க்கக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தருமாறு மன்றாடுகிறோம். ஆமென்.